राधा वयस पदना நீ உட்காரம்மா வந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆவணும் அவன் தாலி எடுக்க போயிருக்கான்
நமக்கு பழைய இடம்லாம் தர மாட்டாங்க புது இடமா தான் கொடுப்பாங்க நீ உட்காரு அட பாவிகளா கக்கூசுக்கு பக்கத்துல உட்கார வச்சிட்டாங்களே அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் பேரு சிஸ்டம் என்ன நீங்க நான் எங்க கழிவறைக்கு பக்கத்துல கொண்டு போய் உட்கார வச்சிட்டீங்க நாங்க ஒண்ணும் சாதாரண ஆட்கள் இல்ல சிலோல்ல நாங்க ரொம்ப வசதியானவங்க தான் நீங்க எல்லாரும் சிலோல்ல ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க தான் உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு தர ரெஃப்யூஜிஸ் கேம்ப் இது அகதிகள் முகாம் உங்களுக்கு தெரியுமே சாப்பிட்டீங்களா போய் சாப்பிடுங்க போங்க ஏய் புலன்னா இருக்காங்க தாத்தா தாத்தா சார் சார் நீ ஏமா இதுல நின்னு கஷ்டப்படுற தாத்தா நான் வாங்கிட்டு வர நீ எங்கால போ பரவால தாத்தா நான் வாங்கி வர அங்கல போங்க நெருக்காதீங்க புள்ளை நெருக்காதீங்க நெருக்காதீங்க தாத்தா சார் தாத்தா யாருங்க ஒரு நாள் 24 மணி நேரத்துல நம்மள தலைவிதி எப்படி ஆச்சுன்னு பாத்தியாமா ஐயோ தாத்தா இத நான் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் வந்த மாதிரி தான் நினைக்கிறேன் டேக் இட் ஈஸி இத புடிங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் கடவுளே இந்த பச்ச புள்ள கிட்ட நடந்தது என்னன்னு சொல்வே சொன்னா இந்த புள்ள மனசு தாங்குமா ஓடியா வித்து ஆட்டம் பாக்குறியா இப்படி வா தாத்தா என்ன செய்து தாத்தா ஒன்றுமில்லை அம்மா நீ பேசாம நிதிர்கொள் ஐயோ அக்கா எங்க தாத்தாவுக்கு என்னமோ செய்து வந்து பாருங்க ஐயோ முருகா கண்ணா எல்லாரும் ஓடியாங்களே ஓட்டிக்கும் இங்க இருக்கட்டு நாளைக்கு ஒரு ஆட்கள் ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும் அது ஒரு இங்க இருக்கட்டு என்னட்ட இருந்தது ஒரே ஒரு போர்வை அத தாத்தாவுக்கு போத்திட்டேன் உனக்கு குளிர் என்றால் சொல்லு நானே போர்வையா வரேன் தேங்க்யூ வயிற்றால போகுது சார் சார் நேற்று ராத்திரி எல்லாம் எங்க தாத்தாவுக்கு கடல் ஜுரம் சார் வந்து பாருங்க சார் சார் நீங்க வந்து பாத்துட்டு டேப்லெட் கொடுங்க சார் ஐயோ என்ன மாத்திரை எரிஞ்சிடாதே என் கையில கிடைச்ச எதையுமே நான் அவ்வளவு சீக்கிரம் எரிஞ்சிட மாட்டேன் மாத்திரை அவசியம் வேணும் இல்ல என் கையில வைக்கிற நீயே எடுத்துக்க கையால் எடுக்க கூடாது உண்ட உதட்டால எடுக்கணும் இந்த மாத்திரை கொண்டு போறேனா உண்ட தாத்தா என்ன யோசிக்கிற உண்ட தாத்தா முக்கியமா உண்ட பிடிவாதம் முக்கியமா வா எடு இல்ல என்றால் போ இல்ல இல்ல நான் எடுக்கிறேன் எடுப்பியா வா எடு எடுமா ஆ
இங்க இருக்குமா அவன் கூட கதைக்கிற கதைக்காதம்மா அவன் பொல்லாதவன் என்று இங்க எல்லாத்துக்கும் தெரியும் நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம் தாத்தா நீங்க தான் பொண்ண பத்திரமா பாத்துக்கணும் அவ வயசு பொண்ணு இல்லையா அவளுக்கு ஏதாவது நடந்தா என்ன செய்ய முடியும் நாமளோ அநாதைகளா வந்திருக்கிறோம் கொஞ்சம் எழும்பி நிக்கிறீங்களா சாதாரணமா ஒரு பொண்ண கண்டா தொட்டுக்கு ஆசைப்படுவேன் வச்சிக்க ஆசைப்படுவேன் உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா கட்டிக்க ஆசைப்படுறேன் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க என்னடா பாணி உனக்கு மனசே இல்லையா இப்படி வந்து கேக்குறாய் நம்ம எல்லாம் ஒரு ஊர்ல இருந்தானே வந்திருக்கோம் இப்படி நீ அநாகரிகமாக நடக்கலாமா நான் எதையுமே கேட்காம தான் செய்வேன் எல்லாரும் நாகரிகம்னு ஒத்துக்கிட்டாங்க கேட்டேன் அநாகரிகம்ட்ட தெரியாத விடு வர வெள்ளிக்கிழமை எனக்கும் உன் பேத்திக்கும் கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன் நீ என்னவா சொல்ற மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் செஞ்சிட்டீங்க அதே மாதிரி பொண்ணுக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் செய்வேன் சீக்கிரம் செய்வேன் உங்க பேச்சுக்காக 24 மணி நேரம் நாங்க காவல் இருக்க முடியாது மூணு நேர சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்ட முகாமில இருந்தா ஏதாவது நடக்கூடாது நடந்துரும் இந்தாங்க இத வச்சுக்கோ எங்க இருந்தாலும் அடிக்கடி எனக்கு தகவல் கொடுங்க படிக்கிற பசங்களுக்கு பணம் கட்ட சக்தி இல்ல பணம் கட்டும் பசங்களுக்கு படிக்கிற புத்தி இல்ல எண்ணும் எழுத்தும் ரெண்டு கண்ணாகும் இந்த ரெண்டும் இல்லாட்டி என்னாகும் நான் தான் வாங்கணும் ஒரு பிஏ டிகிரி தான் நீங்கள் யாவர் செய்ய வேணும் உதவிதான் பணத்தை கொண்டு வந்தாதான் படிப்பு சொல்லி தாராங்க வசதி இங்கு இல்லைன்னா நகை சொல்லி போறாங்க நான் தான் வாங்கணும் ஒரு பிஏ டிகிரி தான் நீங்கள் யாவர் செய்ய வேணும் உதவிதான்
கிடைக்கும் வரைக்கும் படிப்புல தான் முற்று கவனம் இருக்கும் படிக்காக நான் தான் வாங்கணும் ஒரு பிஏ டிகிரி தான் நீங்கள் யாவரும் செய்ய வேணும் உதவிதான் படிப்பு நேரம் போக மத்த நேரத்துல வீட்டு வேலைகளை செஞ்சு காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பிறந்தேன், ஒரு கார் ஷெட்ல வளர்ந்தேன். ஒரு பெரியவர் என்ன கூட்டிட்டு போய், நீ அப்பா அம்மா இல்லாத அனாத, நீ நல்லா படிச்சு என்ன உனக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய உன் படிப்பே தீர்த்து வைக்கணும் சொல்லி என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு மேடம். மேடம் எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஆசைதான், நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆகி வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறேன் மேடம். மேடம் என்ன காலேஜ்ல சேர்த்துப்பீங்களா மேடம்? ஆசை கண்டிப்பா நிறைவேறும். சின்ன வயசுலயே இவ்வளவு கஷ்டம் வருது என்று தோன்றிடாத. உன் வாழ்க்கை பெருமிக்க மாதிரி கசந்தாலும் பின்னாடி கண்டிப்பா இனிக்கும். இந்த அட்ரஸ், ரெண்டு நாள் கழிச்சு வீட்டுக்கு வா. தேங்க்யூ மேடம். மாமே நீ சொன்ன நீ வெளில போய் நின்னு சிக்னல் கொடுமா. போடா ராசா போடா. போடா வியட்நாம். ஊரு பேர் சொல்லாதே. நீங்களும் உங்க அப்பா சம்பாதிச்சு சுத்தல சாப்பிடுறீங்களா? சப்போஸ் நான் சாப்பிடறேன்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்க, நான் இந்த சரக்கு எல்லாம் சாப்பிட மாட்டேன், ஃபாரின் சரக்கு சாப்பிடுவேன். அந்த ஃபாரின் சரக்க ஊத்த ஒரு அழகான பொண்ணையும் வச்சுக்கலாம். ஒரு பேச்சு சொன்னா அதுல எங்களை கலக்கி விட பாக்குறீங்க. எல்லாரும் சேர்த்துக்கடா. எங்க அப்பனை சொல்லணும்டா, உனக்கு தங்கறதுக்கு இடமும் கொடுத்து மாச செலவுக்கு 50 ரூபா கொடுக்கறாரு பாரு, அத முதல்ல கட் பண்ண சொல்லணும்டா. உங்கடா சோம்பேறிங்களா? உங்களுக்கு வேலை பெரிய வேலை தெரியும். இவ்வளவு போய் வெளியே நிக்க சொல்லுங்கடா. டேய் போடா டேய் போறேன். டேய் நானே போறேன்டா. நல்லா குடிச்சு கவர்மெண்ட்டுக்கு நல்லா லாபம் சம்பாதிச்சு கொடுங்க. இந்த பொறியியல் கிட்டே கேட்டு பார்ப்போம். நடந்துக்க வேற எங்காவது வீட்டு வேலை செய்யறேன்னு தெரிஞ்சது
முட்டிக்கு முட்டி தட்டி போடும் படவா. சீக்கிரம் வந்து தொலைங்கடா, மனுஷன டென்ஷன் பண்றாருங்க. சே, யார தட்டி சத்தம் போட்டு கூப்பிடுறேன்? அது ஒண்ணு இல்லையா, படிச்சனா பண படம் பண்ணி பார்த்தேன். நீ நல்லா படிக்கிற புள்ள, உன் படிப்புக்காக வச்சிருந்த படத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டேன். அதை வச்சு என் பொண்ண நல்லபடியா அமிச்சு வச்சுட்டேன். இருந்தாலும் என்னால உன் படிப்பு கிடக்கூடாதுன்னு அங்க அங்க கேட்டு பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணாயா, இத நீங்களே வச்சுக்கோங்க. நான் வேற மாதிரி பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி காலேஜ்ல ஃபீஸ் கட்டி சேர்ந்துட்டேன். இந்த பணி வேற எக்கச்சக்கமா கூட்டுது. நீங்க வீட்டுக்கு போங்கயா. யார ஆசா என்ன? தம்பி, தங்கிறதுக்கு ஏதாவது இடம்? என்னது தங்கிறதுக்கு இடமா? தம்பி, நாங்க இலங்கையில இருந்து அகதிகளா வந்திருக்கிறோம். தங்கிறதுக்கு ஏதாவது இடம் கிடைச்சா? ஏன் சிரிக்கிறாய்? நீங்களாவது பரவாயில்ல, இலங்கையில இருந்து அகதியா வந்திருக்கீங்க. நான் இந்தியாவிலே அகதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அநாதைகளை விட கேவலம் உண்டு. நான் இங்க வந்துதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வாரன் தம்பி. நானே இன்னொருத்தர் உதவியில வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த இடத்த காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அங்க தங்க ஏற்பாடு பண்றேன். பொடி என் நல்ல நித்ர கொள்றான். நாம் போய் என் பேத்திய கூட்டிக்கிட்டு வரணும். ஒன்பது மணிக்கு வேற பிரின்சிபால் வர சொல்லி இருக்காங்க. போலனா நம்ம காலேஜ் படிப்பு என்ன ஆகுமோ? ஐயோ, என்னடா இது வம்பு! புதுசா ஒரு ஆளை படுக்க வச்சுமே, அவர் எடுத்துட்டு போயிருப்பாரோ? அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. முருகா, நான் படிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உன்ன மாதிரி நீ நிக்க வச்சுட்டேப்பா. ஐயோ, வாம்மா. வேணும் தாத்தா. ஒண்ணும் பயப்படாத, வாம்மா. என்ன விட்டுருங்க, வாம்மா. எனக்கு பயமா இருக்கு. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல ரொம்ப பிரபல்யமானவன், கோபால் கோகலே விட புகழ் பெற்றவன். அந்த காலத்துல டிராமாவில எத்தனை ஆம்பளைகளை பொம்பளைகளா மாத்திருக்கிறேன், எத்தனை பொம்பளைகளை ஆம்பளைகளா மாத்திருக்கிறேன். ஒரே நீ பயப்படாதம்மா. உடுப்பு மட்டும் ஆம்பள மாதிரி இருந்தா போதுமா? தலைமுடி ஆம்பள மாதிரி மாத்த வேணாமா? அப்ப தான் நீ பொடியும் அது தெரியவா? உட்கார். அகத்தியலிங்கம், இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்றியடா. 16 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த முடிய ஒரே நிமிஷத்துல வெட்டிட்டீங்களே தாத்தா. என்னம்மா நீ விவரம் தெரியாம கதைக்கிறாய்? முடி வளரும் என்ற நம்பிக்கையில தானே அவன் அவன் கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறான். முடி வளராதென்று தெரியும் என்று வச்சுக்க,
எவனாவது ஒருவன் கோயிலுக்கு போய் மொட்டடி பண்ண வேண்டிக் கொள்வானா? நீ சின்ன பிள்ளை தானே, உனக்கு விரைவா வளர்த்துறோம். வணக்கம் மேடம். என்ன இருந்தது? ரெண்டே ரெண்டு பேண்ட் மேடம். அதையும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க மேடம். மேடம், என் நிலைமையை பார்த்து என்ன காலேஜ்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க மேடம். நான் உன்ன எதுக்காக இன்னைக்கு வர சொன்னேன் தெரியுமா? இன்னைக்கு உன் பர்த்டே. உன் பர்த்டே எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உன் சர்டிபிகேட்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லா படிக்கிறவங்களை கண்டா ரொம்ப பிடிக்கும். பேண்ட் சர்ட் இல்லையேன்னு வீட்லயே இருந்துடாம துண்டை கட்டிக்கிட்டு வந்தியே, உன்னோட சின்சியாரிட்டி, டைம் கீப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்க வா, இதெல்லாம் உனக்கு நான் தர்ற பிறந்த நாள் பரிசு. யாராவது ஒருத்தன் உன்னை ஆம்பளை என்று நினைச்சிட்டா போதும், நான் தைரியமா வெளியில போய் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிடுவேன். பாவம் இல்லம்மா அந்த பொடியன். ஏன் சொல்ல மாட்டீங்க தாத்தா? அவன் நம்மள பாவம் என்று சொல்லி தங்க வச்சா, நீங்க அவனை கேட்காம அவன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் எனக்கு போட்டுட்டு இப்ப அவனை பாவம் என்று சொல்றீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா தாத்தா? தப்பே இல்லம்மா. அவன் ஆம்பள, அவன் அனுமார் மாதிரியும் அலையலாம், ஆறுமுகம் மாதிரி கோவணத்தோடையும் சுத்தலாம். எனக்கு இருக்கிற பயம் எல்லாம் உன்னை பத்தி தான். இந்த ஊர்ல கூடாத அவன் யாருன்னெல்லாம் அவன் ரெண்டு கொண்டும் புரியல. அதுக்கு தான் இந்த வேஷம் எல்லாம். இதெல்லாம் ஒரு திருள்ளு தானப்பா. சரி, நீ அந்த மேட்ல போய் நில்லு, நான் இங்க மறைஞ்சு நிக்கிறேன். போ. யாரா நீ? என்ன தைரியம் தான் என் தோளத்துக்கு திருப்பு. நான் இருக்கிற இடத்துல நுழைஞ்சு எனக்கு தெரியாம என் பேண்ட் ஷர்ட்டை தூடி போட்டுக்கிட்டியா? துணி கம்பெனில உனக்கு தான் இந்த டிசைன் எல்லாம் பண்ணித்தராங்களா? நல்லவனுக்கு நல்ல தம்பி 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 அவனை விட்டு அவனை விட்டு அவன் என்ற பேரன்தான். திடீர் என்று எங்க நாட்டில் இருந்து வந்துட்டான். உன்னை கேட்காம ஊடு பெயர்த்து கொடுத்தது தப்புதா ஐயா? தப்புனா முடிஞ்சா? தெருத்துல என்ன துண்டோட அழிய வச்சயா? ஏன் அப்படி செஞ்ச? என்ன மன்னிச்சிடப்பா, நீ ஒன்றும் சொல்ல மாட்டா என்ற நம்பிக்கையில உன் உடுப்பை எடுத்து கொடுத்துட்டேன். இன்னும் மூணு நாள்ல புது உடுப்பு வாங்கிடுவேன். புது உடுப்பு வாங்கின உடனே உன் உடுப்பை கொடுத்துறேன்ப்பா. சரி சரி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவசரத்துக்கு ட்ரெஸ் தேவைப்பட்டா இதுல இருந்து எடுத்து கொடுங்க. ஆமா, இவன் பேர் என்ன? ராதா. ராதாவா? ராதா என்றால் பொம்பளை என்று நினைச்சிட்டியா? எம்ம ராதா பொம்பளையா? எப்கே ராதா பொம்பளையா? ராதா என்றால் ராதா கிருஷ்ணன். சரி சரி, வர மாப்பிள, நாம போறோம். இது சரிப்பட்டு வராது. நீ முன்னாடி போ, நாங்க பின்னாடி வரோம். அம்மா, இன்ன ஆம்பளை என்று நம்பிட்ட அப்படியே தாளிச்சிரு. நீ தாளிச்சிருவ. யாருங்க லண்டன் கால் கேட்டது? ஹலோ, யாரு கதைக்கிறது? நான் நாராயணன் கதைக்கிறேன். நாராயணனா? நீ எப்ப லண்டனுக்கு போனாய்? என்னங்க, நீ எப்ப இங்க வந்த? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தாங்க. ஜெயில இருந்தா? நீ எப்ப ஏன் ஜெயிலுக்கு போனாய்? ஆறு பேரை வெட்டி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆறு பேரை வெட்டினியா? நீ ஏன் ஆறு பேரை வெட்டினாய்? எனக்கு ஆயிரம் தொட்டு பிரச்சனை இருக்கியா? அதை கேட்க நீ யாரியா? உன்னோட பிரச்சனைய உன்னோட வச்சுக்க. என்னட்ட ஏன் சொல்றாய்? அவன் நீ எங்கிருந்து கதைக்கிறாய்? இங்கிருந்துதான் கதைக்கிறேன். சத்யன் வெளியே போயிருக்கானா? பிளாட் ஓனர் தான் கதைச்சாரு. போன் நம்பர் கொடுங்க சொல்றேன்னாரு. போன் நம்பர் கொடுக்குற நிலைமையிலாம நாம இருக்கோம். அதான் நாளை காலை நானே பேசுறேன்னு சொல்லிட்டேன். தாத்தா, ஒரு வாரம் கழிச்சு அம்மா அப்பா வருவாங்கன்னு சொன்னீங்களே,
முகம் போய் விசாரிச்ச இன்னும் நாலஞ்சு நாள்ல வந்துருவாங்களா? அப்படியா? எப்படி சொல்லுவேன், நடந்ததை எப்படி சொல்லுவேன்? 345 346 நமக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. சக்க பண்ண கட்டி போட்டு எக்ஸசைஸ் பண்ணவா. என்னது எக்ஸசைஸ் பண்ண வரா? நானும் எங்க ஊர்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்ப இப்பதான் விட்டுட்டேன். உங்க ஊர்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்களா? சும்மா அடி காட்டுறான். இப்படியே கொண்டு போய் சோழ கொள்ள நிறுத்தின இந்த காகா குழி எல்லாம் வராம இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணா கரெக்டா பண்ணடா, அப்பதான் பாடி வி ஷேப்ல வரும். உன்ன மாதிரி தப்பு தப்பா பண்ணா இப்படிதான் வரும். சரி சரி, பேண்ட் சட்ட அவுத்து போட்டு வா, உனக்கு ஒழுங்கா சொல்லி தரணும். என்ன நீ இப்ப நீ அவுக்குறே இல்ல நான் அவுகட்டுமா? தாத்தா இவன் எக்ஸசைஸ் பண்ண சொல்றேன் தாத்தா. எக்ஸசைஸ் எவ்வளவு நல்ல விஷயம், பண்ணுப்பா. ஐயோ இந்த டிரெஸ் கழட்டிட்டு பண்ண சொல்ற தாத்தா. நல்லதுக்கு தானே சொல்றான், பண்ணுப்பா. இது சரிப்பட்டு வராது. ஏண்டா காலங்காத்தால தொந்தரவு பண்ற? என்ன தொந்தரவு பண்ணிட்டேன்? என்ன மாதிரி ஃப்ரீயா பனியன் போட்டு எக்ஸசைஸ் பண்ணாதானே பாடிக்கு நல்லது? இவன் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டான். தம்பி, எக்ஸசைஸ்ல 1008 விதி இருக்கு. குனிஞ்சும் செய்யலாம், நிமிர்ந்தும் செய்யலாம், நின்னுகிட்டும் செய்யலாம், மண்டி போட்டும் செய்யலாம், படுத்தும் செய்யலாம். இப்ப நான் ஒரு எக்ஸசைஸ் பண்றேன் பாரு, நீ இங்க வாப்பா. உடுமா புடிய சண்டாரப்பா பண்ணப்பா. எப்படி நம்ம எக்ஸசைஸ்? ஐயோ ரொம்ப ஃபாஸ்டுங்க. இனிமே எங்க குடும்பத்துக்கிட்ட எக்ஸசைஸ பத்தி கதைப்பியா? ஜென்மத்துக்கும் கதைக்க மாட்டேங்க. போ போய் குளி. ஐயோ தாத்தா. ஐயோ எனக்கு மட்டும் கால் வலிக்கலையா என்ன? உசுரே போகுதம்மா. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே தெரியல. பிட்டா துச்சாதனம் மாறி துயில் உரியதுலயே இருக்கா. பாவம், நல்ல பையன். நீ பொண்ணுங்கிற உண்மைய முதல்லயே அவங்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். பொய்ய சொன்னதுனால புதுசு புதுசா சிக்கல் உருவாகிட்டே இருக்கு. வாமா. ஐயோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வீடு ரெடி பண்ணணும். உடபடுவ தலைவா முதல்ல பெரிய வீடு ரெடி பண்ணு. நான் தங்குற வீட்டை பத்தி சொன்னா இதா கேட்டு வந்துடுறேன். என்ன என்ன தலைவா, அவங்க ரெண்டு பேரையும் மூஞ்சில் எடுத்த மாதிரி பேசிட்ட? இந்த விஷயத்துல நீ ரொம்ப வீக் தலைவா. நானா இருந்தா அவங்க ரெண்டு பேரையும்? உனக்கு அவ்வளவு கேந்தி இருந்துச்சுன்னா போயிட்டு வாப்போ, நான் முன்னால போறேன். என்ன நீ இவ்ளோ சின்ன இருக்க, சும்மா பொண்டாடி பொண்டாடி பொம்பளை விஷயம் பேசிட்டு இருக்க? வாடா டேய், தேடிட்டு இருப்பாங்க. நில்லு கிருஷ்ணா, பெத்த அம்மாவையும் பொறுக்க போற குழந்தைங்களையும் நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. ஆனா கட்டிக்க போற பொண்டாட்டிய செலக்ட் பண்ற உரிமையை மட்டும் ஆண்டவனே நமக்கு கொடுத்திருக்கான். அதனால தான் சொல்றேன், பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் கோட்டை விடுறாத.
ஒரு பெண் வேணும் பசு பொண்ணு நேரத்துல பெண் வேணும் பெண் வேணும் ஒரு பெண் வேணும் பசு பொண்ணு நேரத்துல பெண் வேணும் சொல்லவா சுகமல்லவா சொல்லவா சுகமல்லவா அந்த மானம் கிடைத்தொரு மாலை தொடுத்திட பெண் வேணும் ஒரு பெண் வேணும் பசு பொண்ணு நேரத்துல பெண் வேணும் பெண் வேணும் ஒரு பெண் வேணும் பசு பொண்ணு நேரத்துல பெண் வேணும் பெண் வேணும் இதுவரை இல்லை கற்பனையில் எழுந்ததும் இல்லை புது வண்ண புதையலை பூத்திருக்கும் விழி வச்ச இடம் எங்கும் பொன்னிருக்கும் சாமிதான் சொல்லணும் தேவியை காட்டணும் ஒரு பெண் வேணும் பசு பொண்ணு நேரத்துல பெண் வேணும் ஒரு பெண் வேணும் பசு பொண்ணு நேரத்துல பெண் வேணும் எங்க ஊர்ல ரெண்டு ஆம்பளைங்க ஒண்ணா படுத்தா தப்பு இல்லையா எங்க ஊர்லயே ரெண்டு ஆம்பளைங்க ஒண்ணா படுத்தா தப்பு இல்லடா நான் ஏன் சொல்றேன்னா அதுல ஒரு பெரிய கதையே இருக்கு என்ன கதை இரவு ஏன் வருதுன்னா சூரியன் மறையறதுனால வருது சூரியன் ஏன் மறையுதுன்னா இரவு வர்றதுனால மறையுது இது ரெண்டுத்துக்கு இடையிலதான் கதையே இருக்கு கவனமா கேளு ஐயா நடு ராத்திரியில கதை கதைன்னு கடிக்காதீங்க உங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு போங்க எனக்கு தூக்கம் வருது எழும்பி வாடா என்ன நீங்க ஆமா
தலைவா சாக்லேட் சாப்பிடுறியா? எது சாக்லேட்? தாத்தா வாங்கி கொடுத்தாரு. என்ன விலை தெரியுமா? நான் ஏன் விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நாடு விட்டு நாடு வந்து இந்த வயசான காலத்திலயும் அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உனக்கு சோறு போறாரு. அவர் வேலைக்கு போற வயசாடா இது? உட்காந்து சாப்பிட வேண்டிய வயசுல அவர் வேலைக்கு போறாரு, நீ வேலைக்கு போக வேண்டிய வயசுல உட்காந்து சாப்பிடுற. உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு கிலோ அரிசி என்ன தெரியுமா இருக்கு? எல்லாம் வேலை தெரியுமா? நாலு பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாடு காசுல நீ ஒருத்தன் சாக்லேட் சாப்பிட்டு இருக்க. என் பேரனுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன் இல்ல தங்க பிஸ்கெட்டை வாங்கி கொடுப்பேன், அது ஏன் விருப்பம்டா? அதுக்காக நீ யாருடா? உன்ன அவன் ஏதாவது கேட்டானா இல்ல உன் பொருளை ஏதாவது ஒரு சரியாம எடுத்துக்கிட்டானா? போய் உன் வேலையை பாத்துக்கிட்டு. தாத்தா நீங்க என்ன பேசுறீங்க? அவன் கேக்குறான் என்ன செட்ல தங்க வேண்டாம்னு சொல்லுவான், அவ்வளவுதானே? ஊர்ல 1008 இடம் இருக்கு, எங்கேயாவது இருந்துக்கலாம், வா போலாம். தாத்தா நீங்க பேசுறது தப்பு. என்ன தப்பு? எப்படி அவன் உன்ன கை நீட்டி அடிக்கலாம்? எதுக்காக அடிச்சாரு? உங்களுக்காக, உங்க கஷ்டத்தை நான் விடாம விளையாட்டு தரமா இருந்ததுக்காக. நியாயமா பார்த்தா அவர் தான் உங்களுக்கு பேரு, நான் இல்ல. நாம தங்கத்துக்கு இதை விட நல்லது 1008 இடம் கிடைக்கலாம், ஆனா இவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கவே மாட்டாரு. தலைவா எங்க தாத்தா சொன்னது கொண்டு நீ தப்பா நினைச்சுக்காத, நானும் ஒன்னு தப்பா நினைச்சுக்கல. எல்லாரும் என்ன மாதிரி நினைச்சிட்டா? ஒருவேளை எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா என்னை இப்படிதான் வளர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அது கொடுப்பு இல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்காம உங்ககிட்ட நான் நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுறே, என்ன மன்னிச்சிடுற. என்ன தலைவா, நீ எனக்கு எந்த உரிமையில அடிச்சியோ எனக்கு தெரியாதுப்பா, ஆனா அந்த உரிமை எடுத்துட்ட பாத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தலைவா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டல, நான் உன்னை மன்னிக்கவும் கூடாது, நீ மன்னிப்பு கேட்கவும் கூடாது. இந்த உனக்காக வாங்கிட்டு வந்தேன். நான் இந்த சாக்லேட் சாப்பிடணும்னா நாளையில இருந்து அண்ணி நீ வேலை கூட்டிட்டு போனோம். எனக்கு தான் தலைவிதி, உனக்கு என்னடா? நீ எதுக்கு நான் கஷ்டப்படுறேன்? ஆள பச்சை மிளகா மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? என் கூட உன்னால ஈடு கொடுத்து வேலை செய்ய முடியுமா? முடியுமா? உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? ஒரு நாள் என்ன வேலை கூட்டிட்டு போய் பார் தலைவா, அதுக்கப்புறம் ஏன் கூட தான் வேலை செய்யணும்னு அலைவ? அவ்வளவு நல்லா வேலை செய்வேன் தலைவா நானு. சரி முதல்ல இந்த சாக்லேட் சாப்பிடு. சரி. ஏண்டா ராதா, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், நீ என்ன பத்தியே விழாவாரிய கேட்டு தெரிஞ்சுக்கிறிய, உன்னை பத்தி ஒரு விவரமும் சொல்ல மாட்டேங்கிற. தலைவா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா? நான் பிறந்தது வளர்ந்தது ஸ்கூல்ல படிச்சது இங்க வந்தது வந்ததுக்கு அப்புறம் நடந்தது என் மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு நான் துடிக்கிறேன், ஆனா எதையுமே சொல்ல விடாம ஒரு விஷயம் தடுக்குது. என்ன விஷயம்? அதான் சஸ்பென்ஸ் தலைவா. இந்த பஜனை எல்லாம் எங்கிட்ட வேணாம், சஸ்பென்ஸ் சொல்லுடா. இன்னொரு நாளைக்கு சொல்றேனே. சொல்லாம நீ இந்த இடத்த விட்டு நகர முடியாது. பயந்து கோழி குஞ்ச சாயத்துல நினைச்சு போட்டதுதான் பாரு, நீ ஏன் சூழ்நிலையில இருந்தா இப்படித்தான் செய்வ? என்ன மன்னிச்சிருப்பா?
இனிமே உங்க பேத்தி இதுலயே படுத்துட்டோம். இல்லப்பா. எல்லாம் பழைய இடத்திலே இருக்கட்டும். அப்பத்தா உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. புதுசா ஒன்னும் புதுப்பிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ போய் படு. நீங்க உங்களுக்கு தீபாவளி பரிசு. இந்த எடுத்து பாரு. தாத்தா இது பாருங்க தாத்தா எவ்வளவு நல்லா இருக்கு. இங்க பாரு கிருஷ்ணன், நீ ரொம்ப நல்லவன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்காக எப்படி எப்படி எல்லாமோ உதவி செஞ்சிருக்க, அதை எங்களால மறக்க முடியாது. அதோட நிறுத்திக்க. நாம இப்ப பழகிட்டு இருக்கிறது ரயில் சிநேகம் மாதிரி. எங்க ஊர் வந்த உடனே நாங்க இறங்கி போயிடுவோம். வேற எந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்க வேண்டாம். நீ கொடுத்த துணியை நீயே வாங்கிக்க. ராதா அந்த துணியை கொடுத்துடுமா. எனக்கு அங்கெல்லாம் என்னையும் தொட்டிருக்கும். அதுல உங்க வேர்வை இருந்திருக்கும். அந்த வேர்வை என் உடம்போடையும் கலந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதைத்தான் உங்களோட புனிதமான அன்பளிப்பா நான் நினைக்கிறேன். பக்கத்துல போய் பாண்டா வந்து வாண்டா. இன்னும் குடிக்கவே ஆரம்பிக்கல. அதுல ஏன்டா வளர சத்தி பார்த்தோம் உள்ள பிகர் இருக்கடா. டேய் போய் சொன்னா உத வாங்குற அசி. இல்லடா டேய் எதுக்கு போய் பாத்தோம் வர வாடா வாடா பாக்கலாம். சத்தி பிகர் நல்ல மிதிக்கிற மிதில நான் தான் குடுத்து வா உள்ள வா. டேய் எங்கடா பொண்ணு குப்ர வாடா குப்ர. ஐயோ 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 டேய் பாறா டேய் ஐயோ பாறா பாடி பாறா. வேறுங்க டேய் உள்ள தரங்க பாடிங்கடா. நம்ம கிருஷ்ண சாதாரணமான ஆள் இல்லடா. சொன்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ண பதுக்கி வச்சிருக்கேன்.
ஏய் பாத்தியாடா இங்கேயும் வந்து லவ் கன்யூ பண்றான் என்னங்கடா இது அடிபட்டுச்சாரா பாத்தீங்களா சார் இவருக்கு நாங்க எவ்வளவு பண உதவி செஞ்சிருப்போம் அதையெல்லாம் மறந்துட்டு கேவலம் இந்த நடத்த கட்டவளுக்காக எங்களையே கை நீட்டி அடிச்சான் சார் யார பார்த்தா ஒழுக்க கெட்டவன் சொன்னேன் ஒழுக்கத்தை பத்தி நீ பேசுறியா ஒழுக்க கெட்டவன் யாரு காட்டுமா காட்டுமா பாருங்க சார் இன்னும் முன்னாடியே சண்டை முடிச்சடிங்க சார் கையடா சரி என்ன சொல்றான்னு கேளுங்க சார் பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிக்கிறியே எவ்வளவு நெஞ்சழுத்தம் அதுவும் ஸ்டேஷனுக்குள்ளே சார் அந்த பொண்ணு ஒழுக்க கெட்டவன் சொல்றாங்க சார் டேய் எஃப்ஐஆர் அப்படி தான் ஃபைல் பண்ண போறோம் அப்ப தொழில் பண்ணு என்னையாவது சார் நம்ம 298 கை நீட்டி அடிச்சுதான் சார் அவன் கான்ஸ்டபிள் வெளியால் ஒருத்த அடிக்கிறத யார் அவன் நீ கிருஷ்ணா இறந்துரு கெடப் கெடப் பேச கெடப் யாரையும் அவன் அடிச்சது என்ன நடந்துச்சு சார் பொம்பளைகளை வச்சு பிசினஸ் பண்ணதா ஷட்டப் பேச யாரையா சொன்னது இவங்க தான் சார் சொன்னாங்க கேள்வி வாங்கியா இல்ல சார் கேள்வி வாங்க எப்படி ஆக்ஷன் எடுக்கலாம் சார் அது வந்து இந்த பையன் எத்தனை வருஷம் உனக்கு தெரியும் நான் வந்து 20 நாள் தான் சார் ஆச்சு 20 நாள் இவன் பிறந்தது வந்து எனக்கு தெரியும் தெரியுமா உனக்கு என்னடா உங்களுக்கு கார்த்தட்ல வச்சு அடிச்சான் சார் வாய் வரா என்னடா அந்த பக்கம் வரா அம்மா கிட்ட வரா எனக்கு வரா சார் சார் என்னடா என்னடா சாப்பிட்ட பிராந்தி சார் பிராந்தி பிளஸ் டூ படிக்கிற வயசுல பிராந்தி குடிச்சா நீங்களா காலேஜ் போனா ட்ரக் அடிச்சு தாக்க மாட்டேங்கிற ராஸ்கல் இனி விசாரணைங்கிற பேர்ல அவளை முழுசா சாகரிச்சிடாதீங்க சார் ப்ளீஸ் சார் யாருது ராதா ராதா ஏய் ராதா என்னாச்சு ஏன் ஆயிரம் உங்களுக்கு என்ன தவிர வேற யாரு கூடியாவது பழக்கம் இருக்கா ஐயோ இல்லையே இல்ல நீங்க போய் சொல்றீங்க அப்புறம் ஏன் நான் தொட்டோன்னு யாரும் திரும்ப கேட்டீங்க உங்க மனசுல என்ன தவிர வேற யாரோ இருக்காங்க இல்லன்னா இல்லன்னா அப்படி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருக்கவே வந்திருக்காது ஐயோ சத்தியமா அப்படி எதுவும் இல்லப்பா யாருதுங்கிற ஒரு சின்ன வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது பிளீஸ் என்ன தொடாதீங்க நாம தந்தானே எப்பவும்
ஒரு அற்புத சித்திரம் கண்ணுள்ளே ஆடி வர ஒரு சொர்க்கத்தின் தட்டத்தில் பொன்னேவா பூவேவா ஆனந்த வெள்ளங்கள் ஆரம்பமாகிட சொல்லி ஒரு கதையும் சொல்லாம ஏமாத்திட்டேன். இப்ப நிஜமான கதை சொல்றேன் கேளு. நீ நினைக்கிற மாதிரி நாங்க இந்தியாவுக்கு அகதிகளா வந்தவங்க இல்ல. என்னம்மா இவ்வளவு நேரம் இந்நேரம் பைபிள் ராக்க தாண்டி இருக்கணும், அப்பதான் நாம கரெக்டா ஏர்போர்ட் போய் சேர முடியும். அது வேற ஒண்ணும் இல்லப்பா, அண்ணன் இன்னைக்கு லண்டன் போறாருல, அதான் சிவி சிங்காரிச்சு வந்து வழி அனுப்பலாம் நினைச்சிருப்பாங்க அண்ணி. இல்ல நீ பாருங்கம்மா இந்த மாமாவ ஸ்ட்ரெங்க்ஸ் இல்லையா? உட்காருமா, இருக்கிறத சாப்பிடு. ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், உடனே செய்து எடுத்துட்டு வாங்க. ஃபிளைட் போனா பரவாயில்ல, அடுத்த ஃபிளைட்டுக்கு போகலாம். பாத்தியாடி, நாங்க எல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்கறோம், அவ உனக்கு மரியாதை கொடுக்கறான். தண்ணி 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 ராதா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. தண்ணி 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 இந்தாங்க. அப்பா காலையில் உழும்பி கோப்பி தீ தண்ணி கொடுக்க யாருமே இல்லையா? என்ன இது இவ்வளவு சனங்கள்? ஐயா, ராத்திரி நடந்த திடீர் கலவரத்துல நிறைய சனங்கள் பயந்து இந்தியாவுக்கு அகதிகளா புறப்பட்டு போயிட்டாங்க. எங்களுக்கும் உயிர் வாழணுங்கிற ஆசை இருக்கு. இருந்தாலும் முதலாளி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போனா எங்கட மனசு தாங்காது. அதான் நாங்க உங்களுக்கு என்ன குறை வச்சோம்? நாங்க உங்களை கவனிக்க மாட்டோமா?
ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? அவங்க போறதுன்னு முடிவு செய்ததுக்கு அப்புறம் நாம வற்புறுத்துறது அழகு இல்ல. மெத்தபடி வாரமையா 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 நீவா மெத்தபடி வாரமையா மிச்சம் நன்றி மெத்தபடி வாரமையா எங்க போனாலும் நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம் வாரமையா வேண்டாம் முதலாளி உங்களுக்காக சாக வரைக்கும் உழைக்கிறோம் எங்களை போவேன்னு சொல்லாதீங்க முதலாளி எங்களுக்கு பணம் எல்லாம் உண்டு வேண்டாம் உங்க அன்பு இருந்தா போதும் நான் கூட இந்த சண்டை நடக்கமண்டு நினைக்க இல்ல பக்கத்து ஊர் வரைக்கும் வந்த சண்டை நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே வராதுன்னு எப்படி நிச்சயமா சொல்ல முடியும் हलो लंडन का मचन रत्न नायका क உன்னோட கல்யாண விஷயம் பத்தி முடிவெடுத்துட்டோம் ஆமா கலந்து பேசணும் நீ உடனே லண்டன்ல இருந்து புறப்பட்டு வா ஆ சரி ரொம்ப அவசரம் அத்தன் என்ன இது என்ன ஆச்சு போச்சு ரத்னா போச்சு எல்லாமே போச்சு ரத்னா நம்மட நாட்டுல நடக்கிற கலவரத்தை பயன்படுத்தி சில கொள்ளக்காரங்க இந்த குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க நான் சம்பாதிச்ச பணமும் நகையும் எல்லாமே போச்சு ரத்னா அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்ல நல்லவன் போல வேலை கேட்டு வந்தாங்க கொடுத்த கொடுத்த பாவத்துக்கு எந்த கண்ணு முன்னால எந்த பொண்ணையும் எந்த மனுஷையும் கற்பழிச்சு கொண்டுட்டாங்க ரத்னா கற்பழிச்சு கொண்டுட்டாங்க கோபி வந்த இவங்களுக்கு கொடுப்பா முதலாளி இவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனா இவ்வளவு கதியில உண்மை வெளியாக உண்டு நினைக்கல இதுக்கு மேல உங்களை விட்டு வச்சா நாங்க வீணா போக ஆயிடுவோம் டேய் புரியடா அவன டேய் என்னட வந்து சப்பிக்காம மாட்டியா मगले का अम्मा ट्यूशन अव वार नेर
முதலிரவ திங்கக்கிழமை வச்சா தப்புண்டும் இல்லையே. பொண்ணு உனக்கு அம்மா யாருக்கு? மகளுக்கு தெரியாது, சொந்த அப்பா செத்தது என் பேத்திக்கு தெரியாது. எதையுமே வெளிக்காட்டிக்காம நான் உன் கூட பழகினத பார்த்து நீ யதார்த்தமா முடிவு பண்ணிட்ட. நீ செஞ்ச உதவிகளை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நீ எல்லாத்தையும் மறந்துடணும், மறந்தே ஆகணும். உனக்கும் என் பேத்திக்கும் எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லை. ஏன்னா அவ வாழ்க்கையை நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. காத்துல கொடி எந்த பக்கம் வேணும்னாலும் பறக்கலாம், ஆனா கொடி கம்பத்துலதான் இருக்கணும். நீ படிச்சவன், அறிவுள்ளவன், உனக்கு அதிகமா சொல்ல தேவையில்லை. அனாவசியமா மனசுல ஆசைகளை வளர்த்துக்கிட்டு உன் வாழ்க்கைய பாழாக்கிக்காத. நீ எடுக்கிற முடிவுல தான் எல்லாருடைய நன்மையும் அடங்கி இருக்கு. இனிமே என் பேத்திய பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. மணி கொடுத்துட்ட இதோட அவளை மறந்து காலம் பூரா நாங்க சேர்ந்து வாழ நீ ஆசீர்வாதம் பண்ணு. Oh!
இனிமையான வாழ்க்கையில உப்பு கலக்க நான் விரும்பல. காலங்காலமா எல்லா நதியுமே கடல்ல தான் சங்கமம் ஆயிட்டு இருக்கு கிருஷ்ணா. இருக்கலாம் ராதா, ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நதி சங்கமமான இடம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் வரேன், என்ன மறந்துருங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா Thank you.
ஐயா வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி டிக்கெட் ஏற்பாடு பண்ணியாச்சு, சிலவுல இருந்து டிக்கெட் வந்தாச்சு. நாளைக்கு தாசில்தார் ஆபீஸ் வந்து கையெழுத்து போட்டீங்கன்னா உடனே உங்க நாட்டு கிளம்பிடலாம். ஐயா மெத்த பெரிய உபகாரம். குஷா குஷா தம்பி தம்பி ஐயா தம்பி ஏன் அப்படி மூச்சடிக்க ஓடி வரீங்க? நான் சொல்றத கேட்ட உன் மூச்ச நின்னுடுப்பா. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு ராதா இல்ல, அதுவும் அவங்க தாத்தாவும் ஸ்லோனுக்கு புறப்பட்டு போக போறாங்களாம். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, அவங்க ஊர்ல இருந்து பிளெயினுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்களாம். ஆனா அந்த பொண்ணு நான் அங்க வரமாட்டேன், கிருஷ்ண கூட தான் இருக்க போறேன், இந்தியாவுலதான் இருக்கிறது, தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப எங்க? தாசில்தார் ஆபீஸ்ல இருக்காங்க. கிருஷ்ணா, நீ சொன்னதெல்லாம் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன்ப்பா. இதெல்லாம் இந்த வயசுல சகஜம்தான். சிலோன் போறது கூட ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. பாஸ்போர்ட் விசா எடுத்தா நீ போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா உனக்கு இருக்கிற இதே வேகம் அந்த பொண்ணுக்கு இருக்குமாங்கிறத. இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு சார். அப்படின்னா உனக்காக அவ காலம் பூரா காத்திருப்பாடா? ஒரு பொண்ணு அவசரப்பட்டு எவனையுமே மனசுல நினைக்க மாட்டாடா. அப்படி நினைச்சிட்டான்னா சாகர வரைக்கும் அவனை மறக்க மாட்டான். இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லடா, இந்தியாவை சுற்றிருக்கிற குட்டி நாடுகள் அத்தனைக்கும் பொருந்தும். அதே பொண்ணு கேட்கறதுக்கு உண்டான தகுதி உனக்கு இல்லைனாலும் பொண்ணை வச்சு காப்பாத்துறதுக்கு உண்டான வசதி உனக்கு இருக்குன்னா முதல்ல அந்த சேட்டத்தை வளர்த்துக்கடா. போடா போ. படிக்க வேண்டிய வயசுல காதலிக்கிறதும் காதலிக்க வேண்டிய வயசுல படிக்கிறதும் ரொம்ப தப்புடா. ஏன் சொல்றேன்னா, பல புருஷனுக்கு பெட்ரூம்ல புஸ்தகத்தை புரட்டிக்கிட்டு இருப்பான், பொண்டாட்டி தூக்க வராம புரண்டுகிட்டு இருப்பான். இதெல்லாம் உனக்கு புரியாது. இப்ப போய் நீ புஸ்தகத்தை புரட்டு போ. என்ன சிலோன் போறதுக்கு எவ்வளவு செலவாகும் சார்? பாஸ்போர்ட் இருக்கா சார்? பாஸ்போர்ட் இருக்கா? இல்ல சார். பாஸ்போர்ட் எடுத்து போய் வர பிளைட் டிக்கெட் எடுத்துறேன், 4000 ரூபாய் கொண்டு வா. நீ எப்ப சிலோன் போகணும் சொல்றேன் சார். கே 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 நில்லு. என்ன? அம்மா பார்க்கணும். அம்மா ஊர் போயிருக்காங்க, இந்த லெட்டர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. நான்
இவனுங்க வீட்டையாவது பணம் கேட்கலான்னு வந்தா இவனுங்களும் ஓடிட்டானுங்க. பழகி போற விஷயம் நீதான் தினமும் பேப்பர் படிக்கிறாச்ச. அங்க நடக்கிற விஷயம் நல்லாவே தெரியும். அங்க என்ன வேணும்னாலும் நடக்கலாம். எங்க கூட வரத பத்தி நீதான் யோசனை பண்ணிக்கணும். நான் சாகிறதுக்குள்ள ராதாவை பார்த்தாகணும். அவளை பார்க்க போற முயற்சியில சாலை வந்தாலும் அவளுக்காக ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். பையன் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறான். நாளைக்கு இருந்ததுக்கு அப்புறம் சாம்பல் குப்பத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. என்ன கழுவு? சரிங்க. சீக்கிரம் வாங்காயா. இவ்வளவு மெதுவா இருந்தா எப்ப போய் சேர்றது? இப்படி அவசரப்படுற? அங்கதானே போய்கிட்டே இருக்கோம். ஆமா, நம்ம போறதுக்குள்ள அங்க ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். ஆமா, பெரிய டவுன் பஸ் ஹவுஸ் ஃபுல்லா ஆவறதுக்கு. நீ போனதுக்கு அப்புறம் தான் படகே புறப்படும். அங்க யாரும் போகாதீங்க. அங்க யாரும் போகாதீங்க. நீ ராதாவை பார்க்க போறது அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கல போல இருக்கு. நிஜமாவே நான் ராதாவை பார்க்க போறது அந்த ஆண்டவனுக்கு பிடிக்கலையா? அந்த இன்ஸ்பெக்டர் உனக்காக உயிரையே கொடுப்பாரு. இந்த மஸ்தான்பாய் உனக்காக உதவி செய்ய நினைச்சாரு. இதையெல்லாம் நீ ஒண்ணு நடக்குதுன்னா அது ஆண்டவன் செயல் தானப்பா. Thank you.
என் புள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை நம்பி கடல்ல இறங்கிட்டா. நீதான் அவனை நல்லபடியா கரை சேர்க்கணும். என்ன கேட்டாலும் காதலித்தான் பார்க்க வந்தேன் என்று மறுபடியும் மறுபடியும் கதைக்கிறா சார். இந்தியாவிலிருந்து நம்ம நாட்டுக்கு இவ்வளவு பயங்கரமான கடலை நீந்தி வந்திருக்கிறான். இவன் காதலித்தான் பார்க்க வந்தேன் சொன்னால் நாமெல்லாம் நம்பலாமா? உண்மை சொல்ற சார், நான் சொல்றது நம்புது சார். நான் யார பாக்குறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தனும், அவளை பாக்குறதுக்குள்ள இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். ரெண்டு நாளா இதையே சொல்றீங்களே, உங்கட கதையே என்கிட்ட சொல்லவே இல்லையே. பட்ட கஷ்டத்தை எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு மாதிரி கதையில எல்லாம் படிச்சிருக்கிறேன். உயிரிய துச்சமா மதிச்சு நீங்க விரும்பின பொண்ணுக்காக கடலையே நீந்தி வந்த ரியல் ஹீரோவை இப்பதான் பாக்குறேன். நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். கடவுள் உங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பார். முன்னதா மட்ட தேறினேன். ஜாண்டே ஜாண்டே
மட்டக்க மத்தின எங்க திசை எடுத்தாமா கெட்டையாவை காண்டடிக்கணும் இட்டு பஸ் மனத கரணுவா உனால நேட அக்கவனம் ஏ அத்தைக்கு என்ன அத்தைக்கு என்ன தான் ஏகை கத்தா வச்சிருக்கமா கொச்சிர மினிஸ் மரண அதியானே ஏவாகிதமா என்னாச்சு ஒன்று மினி आता बनाओ कोटे काम पे टक गेनी अंडो ना। Excuse me sir। मना हो रहा है? आर मिनट नेट तो करका डॉक्टर ने उसे अवर पढ़ चुना। मम्मी को बोलो ये वाले लाने। ये नहीं ये चंडा। Get out। हर हेरी वंदित है उसे पढ़। Thank you sir। लेंडे इपड़ी वांगा एंगे उंगला कापा तो मुड़िया में पोईड़ मोने ना रोंबा कावले पटे कड़वल करने काटी था इपन ना सोल्डर तो गवना मा केटे देंगे इंगे ऊसी मरने साधा ने माना दिला इंगे पोट की ता अंजार बालमरो सवरिया उड़ची बुद बलिया पोरालो को बालमरो नाल नाल विदाम काले पिल्ला मा ओड़ला अंग्रेजी पर बारांगा, मैंने भी आरुण लगी तभी तेरे। Don't shoot him, आई ये बोलो सुनो। हेलो, चलो बा, चलो। हेलो, भागिए ना। इवर यार आना இவர் யாரன்னு எனக்கு தெரியாது ஆனா இது எங்க அப்பா அட்ரஸ் தான் இவர் எங்க இருந்து வந்திருக்காருன்னு தெரியுமா தெரியல ஆமா இவர் உடம்புக்கு என்ன பொண்ணும் இல்ல மயக்கத்தமாய் மருந்து தி எல்லாம் தியானே உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டையோ பட்ட கள்ளான विषय इंजाला मरंद சத்யன் யார் உண்ட மாமன் அவனை கல்யாணம் முடிச்சேண்டால் லண்டன்ல ஒரு கௌரவமான டாக்டரோட மனுஷா குடும்பம் நடத்துவா கல்யாணம் பண்ணிக்கிற புருஷன் டாக்டர்ங்கறதோ வக்கீல்ங்கறதோ முக்கியம் இல்ல தாத்தா அவர் என் மனசுக்கு பிடிச்சவரா இருக்கணும் என் மனசுக்கு பிடிச்சவர் கிருஷ்ணன் தான் எனக்கு அதிர்ஷ்டம் தான் அந்த கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிட்டு ராதா கிருஷ்ணா வாழ்ந்துடுறேன் இல்லன்னா அவரையே நினைச்சிட்டு மீராவா இருந்துட்டு போறேன் अनुच्छा नी पिवा पिटिक ना
விளையாட்டுக்கு கூட நீ கண் கலக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் உண்ட மாமன் சத்தியன். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவான். போம்மா போய் சீலையை உடுத்திட்டு வா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. போ. அவசியம் என் மனசுக்கு பிடிச்சவரோட ட்ரெஸ் இது. எனக்கு அவருக்கு ஒரு ஆத்மார்த்தமான உறவை ஏற்படுத்தின ட்ரெஸ். நான் தாலி கட்டிக்க போறேனே, அவரோட ட்ரெஸ் இது. ஏய், என்னடா சொல்ற? அது ஒண்ணுமில்லை அம்மா, அவ ஏதோ விளையாட்ட சொல்றான். நான் உங்க விளையாட்டு சொல்லல. உங்களுக்கு வேணா கல்யாணங்கிறது ஒரு விளையாட்டா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு லட்சிய கனவு. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை கிறிஸ்து கொடுக்கா. ஐயோ, என்னப்பா இவ என்னமா சொல்றாளே, பொறுமையா பேசிட்டு இருக்க. நீ இந்தியா வந்து வந்த உடனே எல்லாம் விளக்கமா சொல்லி இருந்தா இவ்வளவு குழப்பம் வந்திருக்குமாயா? இந்த வாரம்மா, நீ கப்பலே கேட்டாலும் வாங்கி தருவா உண்டா மாமன்? அதை விட்டுட்டு கள்ள துணியில வரக்கூட வசதி இல்லாதவன தான் கட்டிக்கிறேன் பிடிவாதம் பிடிச்சா எப்படிமா? நீங்க சொல்ற மாதிரி அவர் கள்ள துணியில வரக்கூட வசதி இல்லாதவர் தான், ஆனா அவர் எம்மல வச்சுட்டு அன்பு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. நீங்க வேணா பாருங்க, அவர் நீண்டியாவது வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. அழாதம்மா, அழாது. நீங்க வெளில போய் முடியும் இல்ல கட்ட தாலியை தைரியமா தூக்கி எடுத்துட்டு ஏ கிருஷ்ணாவை தேடி இந்தியாவுக்கு ஓடிட முடியும். என்ன விட்டுருங்க, எனக்கு மாமாவை பிடிச்சிருக்கு, ஆனா கல்யாணம் படிக்க இஷ்டம் இல்ல. எங்க அண்ணனை கல்யாணம் கட்டிக்க உனக்கு விருப்பம் இல்லையா? அவருக்கு என்ன குறை சொல்லு சொல்லு. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவர் தூங்கிட்டு இருந்த நேரத்தை விட முடிச்சிட்டு இருந்த நேரம் அதிகம் யாருக்காக? அவர் ஓய்வெடுத்த நேரத்தை விட உழைச்ச நேரம் அதிகம் யாருக்காக? உங்க அம்மாவுக்காக. கூட பிறந்த பிறப்பு கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக, பணக்கார ஒருத்தனை கட்டி வச்சு அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. அதனாலதான் பிறக்கும் போது நீ தங்க ஸ்பூனோட பிறந்த. எங்க அண்ணன் மட்டும் இல்லனா இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை உன்னால வாழ்ந்திருக்க முடியுமா? இல்ல இப்படி நெய்ய பால் ரொட்டியுமா தின்னு கொழுப்பு எழுப்பி பேசத்த முடியுமா? உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நல்லா கேட்டுக்க. நீ சாகிறத பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபணி இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அண்ணனுக்கு ஒரு வாரிசு கொடுத்துட்டு நீ எங்கேயாவது போய் எக்கராவது கட்டி செத்து தொலைஞ்சு போ. ஏய், அதெல்லாம் இந்த உடுப்பு மாத்திட்டு எங்க அண்ணன் வாய் கொடுத்து சேலை கட்டிட்டு வா.
தாத்தா தாத்தா நான் தான் கிருஷ்ணன் தாத்தா மச்சான் இந்தியாவில இருந்து கிருஷ்ணன் என்று ஒருத்தன் வந்திருக்கிறான் என்னடா இந்தியாவில இருந்து கிருஷ்ணன் என்று ஒருத்தன் வந்திருக்கிறான் அவன் வெளி ஐயாவோட கடந்து கொண்டிருக்கிறான் இங்க இருக்கிற கோபம் போதும் நீ வேறையா தாத்தா நான் ராதா பாக்குறதுக்காக வந்த நீ அவளை பார்க்க முடியாது அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனோட போயிட்டா இல்ல தாத்தா இல்ல நீங்க போய் சொல்றீங்க என் ராதாவ பத்தி எனக்கு தெரியும் அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டான் விடிஞ்சா கல்யாணம் ஏதாவது நடக்க கூடாது நடந்துட்டால் அசிங்கமா போயிடும் சத்யா என்னடா பேசாம போற நான் பேசாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் காலம் பூரா என்னோட வாழ போற அவளுக்கு என் மேல வெறுப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இல்லனா ஒரு நிமிஷம் போதும் எனக்கு பேசாம எங்கேயாவது போய் உட்காருங்க போங்க ரூபன் செய்யறதா கரெக்ட் யமனி யமனி நீயாவது ரூபன் கிட்ட சொல்லம்மா அம்மா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லலம்மா ஒரு உயிரை அனாவசியமா கொண்டுட கூடாதுங்கிறதுக்காக சொல்றம்மா அந்த பொடியன் இந்தியாவில எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காமா என்ன ஏதென்று விசாரிச்சுட்டு திருப்பி அனுப்பிச்சிருவோம் அப்பா நீங்க மனசு என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க என்ன பாருங்கப்பா என்ன பாருங்க எவனோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் புருஷனை இழந்து பூவ போட்டு இல்லாம இப்படி குட்டிட்டு வர நிக்கிறேனே இது பத்தாதா இது பத்தாதா உங்களுக்கு இப்போ இவனுக்கும் என்ன உதவ சொல்லி நான் பெத்த பொண்ணு என்ன ஏத்த சொல்றீங்களா நம்ம குடும்பத்துக்கு என்னடா சாபக்கேடு எவனா ஒருத்தர் ரோட்ல கிடந்தா உனக்கு என்னடா அப்பா அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் எப்படி போனா எனக்கு என்ன எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை எனக்கு எனக்கு தெரிஞ்ச நல்லவா என் தம்பிதான் இவனுக்கு தான் என் மகன் எனக்கு என் மக வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஏப்பா ஏப்பா வயசான கடத்த உயிர் எடுக்கீங்க போங்க போய் ஒரு மூலையில் உட்காருங்க அவ பேரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் நான் பாக்குறது சார் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அநியாயமா கெடுத்துறாதீங்க சார் எங்க பொண்ணோட வாழ்க்கைய நாங்களே கெடுத்துருவோமா பாக்குறியா அவ கல்யாணம் எப்படி நடத்தி காட்டுறேன்னு
நீங்க யாரும் நினைச்சிருக்க மாட்டீங்க என் ராதாவை தேடி நான் இங்க வரலன்னு. இந்த நாள் என்ன இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் யார் ராதாவை தேடி நான் வந்திருப்பேன். நீ இங்க வந்து கலாட பண்ற வெளியே போடா. மனுஷருக்கு மரியாதை கொடுத்து தோத்து போனது அந்த காலம், உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுத்து ஜெயிக்கிறது இந்த காலம். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை இல்லைன்னா அதை வாழறதுல அர்த்தமே இல்ல. அது கிடைக்கலன்னா அதுக்காக போராடுறதுல தப்பு இல்ல. முடிஞ்சா தடுத்து பாருங்க. உங்க பொண்ணு இல்லாம நான் போக மாட்டேன். கிருஷ்ணா இன்னொரு அடி அடிச்சு வச்சு நடக்கவே வாளுக்கு தீ வச்சு வேடிக்கை பாக்குறதுக்கு நான் ஒண்ணு அனுமாரல. கிருஷ்ண உங்க பொண்ணு இல்லாம போக மாட்டேன். சொன்னா கேளு, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணத்தோட நான் அனுமதிக்க மாட்டேன். பரவாயில்ல நீங்களா? என்னாலதான் இவ்வளவு நடந்ததுன்னு நீங்க நினைச்சா நான் ஆரம்பிச்ச ஒரு நானே முடிச்சுட்டேன். இது நீங்க ஆசைப்பட்டபடி கை அழத்த முடிய வேண்டாமா. பெரியவரை எங்கும் காணல. அம்மா கற்பூரம் யாருக்குமே உபயோகம் இல்லாம காத்துல கரையறத விட அவங்க அவங்களுக்கு பிடிச்ச சாமி முன்னாடி ஏறிட்டு மேலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அங்க பாருமா உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன். என்ன பண்ணிச்சிருக்க நடக்கணும் போயிட்டே
கொல்லி வைக்கிற உரிமை உங்களுக்கு வேண்டும் என்றால் அவங்க ரெண்டு பேரையும் உண்டு செஞ்சிடாதீங்க, விட்டுடுங்க. அவங்க ஆசைப்பட்டபடியே சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டும். நம்மட பொண்ண அவன் கண் கலங்காம காப்பாத்துவான். இந்த
Krishna!